ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேர்ஸ்டேவே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணியாச்சு. இன்னொரு வேலைக்கு வந்து தம்பி நான் தான் ஏற்றுவேன்னு சொன்னார். ஸோ ஆஸ் யூஷுவல் தம்பியை ஏற்ற வச்சுட்டு ஊதுவத்தையும் அவன் தான் வீடு ஃபுல்லாக காட்டுவோம். அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் தம்பியை திட்டேன்னு கொஞ்சம் உம்முன்னு இருந்தார் வீடியோவில். ஒரு வழியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வந்துடணுன்னு தான் பார்த்தேன், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 10:30 நான் வரும்போது நான் வரத்துக்குள்ளவே எங்கள் அம்மா எல்லாமே முடிச்சிருந்தாங்க. நான் வந்தோடனே சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு சாம்பார், ரசம், கேசரி, பாயாசம், மாங்காய் பச்சடி, சாப்பாடு கூட வச்சிட்டாங்க. வடை மட்டும்தான் போடணுமா அப்படின்னாங்க. சிம்பிளாக வெள்ளை ஒரு குழம்பு போட்டாங்க, மாவு வந்து அரைச்சி கொடுத்தாங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி அப்பளம் போட்டு எடுத்துக்கலான்ட்டு அப்பளம் போட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு எப்பயுமே பருப்பு வடை தான் போட வரும், உளுத்த வடை எனக்கு வரவே வராது. சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம், எப்பயும் போல் வரலன்னா விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ட்ரை பண்ணேன். போண்டா மாதிரினா கூட நான் போட்டுருவேன், ஆனால் அந்த வடை ஷேப் எனக்கு வரவே வராது. எத்தனை பேருக்கு உளுத்த வடை போட வராது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் ஆஸ் யூஷுவல் சொதப்பி தான் வச்சேன். போட்டு எடுக்கிறப்போ அது ஒரு மாதிரி குண்டாக போண்டா மாதிரி தான் வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா நான் போடுறத பார்த்துட்டு, நீ தள்ளுமா, நானே போட்டுடுறேன், நீ எப்பயும் போல் எடுத்து மட்டும் வச்சிரு அப்படின்ட்டு எங்கள் அம்மாவே தான் ரெண்டு பேட்ச் வடையும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்த உடனே எனக்கு தயிர் வடைனா ரொம்ப இஷ்டம், நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எத்தனை பேருக்கு தயிர் வடைனா ரொம்ப பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வடை மட்டும் தனியாக தெரியுது. ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு ரெடி ஆகின உடனே நான் எங்கள் அம்மாக்கிட்ட தயிர் கேட்டேன், கொஞ்சம்தான் இருக்குன்னாங்க. பட் பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்தாலும் நான் தயிர் வடை சாப்பிட்டே ஆவேன்னு லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சமையலும் முடிச்சிட்டதுனால பூஜை ஏரியாவில் எங்கள் அம்மா கோலம் போட்டுட்டு இலை போட்டு சாமி கும்பிட்டுடலாமா அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் எங்கள் அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சாமிக்கும் பூ போட்டு விளக்கு ஏற்றி இலை போட்டு படைச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி கும்பிட்டீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.